கர்ப்பமா இருக்க பொண்ணுகள்லாம் முன்னாடி எல்லாம் தனக்கு அதிகமா வலி வந்தாலும் பரவாயில்ல, தனக்கு சுகப்பிரசவம் தான் நடக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா சுகப்பிரசவம் நடந்தா 2-3 நாள்லயே பெட்ல இருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஆனா சிசரேயின் மூலம் குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க பெட்ல இருந்து எந்திரிக்கிறக்கே 10-15 நாள் ஆகுங்க. அதோட 1 வருஷத்துக்கு எந்த ஒரு வெயிட்டான பொருளையும் அவங்க தூக்க கூடாது. வாங்க சுகப்பிரசவம் நடக்க கர்ப்பமா இருக்க பொண்ணுங்க என்னென்ன பண்ணணுங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவா கர்ப்பமா இருக்க பொண்ணுங்க எல்லாருமே தனக்கு சுகப்பிரசவம் தான் நடக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு அவங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயமே காலையிலயும் சாயங்காலமும் நடைப்பயிற்சி எடுத்துக்கணுங்க. அதோட சில உடல் பயிற்சி எடுத்துக்கணுங்க, அது உங்க வயிற்றுல இருக்க சிசுக்கு நல்லதுங்க. ஒரு நாளைக்கு 2-3 தடவையாவது படிக்கட்டுல ஏறி ஏறி இறங்கணுங்க. ஆனா இதை 7 மாசத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டியது இல்ல. அதோட 7 மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப நேரம் நிக்கவும் கூடாது. அப்புறம் கர்ப்பமா இருக்க பொண்ணுகளுக்கு எப்பவுமே அதிகமா தாகம் எடுக்காதுங்க. அதுக்குன்னு தண்ணி அதிகமா குடிக்காம இருக்க கூடாது. தினமும் அதிக அளவுல தண்ணியை குடிக்கணுங்க. இப்படி நீங்க அதிகமா தண்ணி குடிக்கிறதுனால உங்க வயிற்றுல இருக்க சிசுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதோட உங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்காமா. பொதுவா கர்ப்பமா இருக்க பொண்ணுகளுக்கு வாயில உணர்ச்சி இல்லாம தாங்க இருக்கும். அதுக்குன்னு அதிகமா காஃபி டீ குடிக்க கூடாது. அதுக்கு பதிலா நீங்க மாம்பழம் மாதுளை போன்ற பழங்களை சாப்பிடலாங்க. அது மூலம் உங்க ரத்தம் சீரா இயங்குங்க. அது உங்களுக்கும் உங்க சிசுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க தினமும் மாதுளை சாப்பிட்றதுனால உங்களுக்கு பிறக்கிற குழந்தை அழகா சிவப்பா பிறக்குமாமா. அதோட உங்களுக்கு 6 மாசம் இல்ல 7 மாசம் நடக்குதுன்னா அந்த டைம்ல நீங்க தண்ணியில கொஞ்சம் பூண்டை போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிங்க. அது உங்க உடம்புக்கு புத்துணர்ச்சியே தருங்க. கர்ப்பமா இருக்க பொண்ணுங்க கர்ப்ப காலத்துல என்ன காரணத்தை கொண்டு டென்ஷன் ஆக கூடாதுங்க. அப்படி நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா அது உங்க வயிற்றுல இருக்க சிசுவை பாதிக்கும். சோ கர்ப்பமா இருக்க பொண்ணுங்களுக்கு கோவம் வர மாதிரி இருந்தா அப்பவே நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ கால் பண்ணி பேசுங்க. இல்லனா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேளுங்க, இல்ல டிவி பாருங்க. ஆனா அதுக்குன்னு டிவி ரொம்ப அதிகமா பார்க்க கூடாதுங்க. கர்ப்பமா இருக்க பொண்ணுங்க தூங்குறதுக்கு முன்னாடி சுடுதண்ணில குளிக்கிறது நல்லதுங்க. ஆனா அந்த தண்ணி ரொம்ப சூடா இருக்க கூடாதுங்க, பாத்துக்குங்க. இப்படி நீங்க குளிக்கிறதுனால உங்க உடம்புல இருக்க டயர்டெல்லாம் போய் அன்னைக்கு நைட்டு நீங்க நல்லா தூங்குவீங்களாமா. ஒரு முக்கியமான விஷயங்க, கர்ப்பமா இருக்க பொண்ணுங்க கர்ப்ப காலத்துல துளசி இலைய அதிகமா சாப்பிடணுங்க. அது மூலமும் உங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்க வாய்ப்பு இருக்காமா. கர்ப்பமா இருக்க பொண்ணுங்க சாப்பிட்ற உணவு தாங்க அவங்க வயிற்றுல இருக்க குழந்தையோட வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் முக்கிய காரணம். அதுவும் கடைசி 3 மாசம் கர்ப்பமா இருக்க பொண்ணுங்க சாப்பிட்ற உணவுல கவனமா இருக்கணும். அதுலயும் பால் இளநீர் பழம் பழச்சாறுகளை சாப்பிட்றதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்படி நீங்க சரியான முறையில உணவையும் உடல் பயிற்சியும் எடுத்துக்கிறது மூலம் உங்களுக்கு அதிகமா சுகப்பிரசவம் தான் நடக்குங்க. அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கேர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.